Hi students, in this video, we will talk about the Vega Vidhi and Vinay Vega Marli. What is the Vega Vidhi? If you have a Vega, you can see the Vinay Vidhi. You can see the Vinay Vidhi. You can see the Vega Vidhi. This is the Vega Vidhi. XY plus YB gives Vilay Purul. In the Vinay Kivandi, we will see the Vega Vidhi. Vinay Vegam equal to K into A power M B power N. சரியா அதாவது A in செறிவு power M B in செறிவு power N அப்படினு எழுதணும். இதுல Kங்கிறது என்னது விகித மாறிலி இத தான் வினை வேக மாறிலி அப்படினு சொல்றோம். அப்புறம் M Nங்கிறதுலாம் என்ன அப்படினா A B ஐ பொறுத்து அதுடைய வினை வகை. வினை வகை என்ன நம்ம அடுத்து பாப்போம். வினை வகை தான் என்னது M N. அப்ப வினையுடைய ஒட்டுமொத்த வினைவேகை வந்து m plus n னு வரும் சரியா அந்த செறிவு அலகுகள் வந்து m n இத வந்து நம்ம பரிசோதனை அடிப்படையில் மட்டுமே தெரிஞ்சிக்கிட முடியுமே தவிர இத வச்சு இந்த வேதி வினையுள்ள இந்த வேதி வினை கூறு இருக்குல்ல வேதி வினை கூறுனா என்ன ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிறதுக்கு x y னு போட்டுறோம் பாத்தீங்களா இத வச்சு என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது ஒரு பரிசோதனையில இருந்து சோதனை செஞ்சு பார்த்தா என்ன செய்யணும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் வளைய ப்ரோபேன் உடைய மாற்றிய வினைகளை நம்ம பார்த்தோம் இந்த வளைய ப்ரோபேன் உடைய செறிவு வந்து பாதியா குறைக்கும் போது வினை வேகம் என்ன செய்து பாதியா குறையுது அப்படிங்கறத பார்த்தோம் அதாவது வினை வேகம் வந்து வளைய ப்ரோபேன் உடைய செறிவின் முதல் படிக்கு நேர் விகிதத்துல இருக்கு அப்போ வினை வேகம் வந்து k into வளைய ப்ரோபேனின் செறிவு அப்படி நம்ம சொல்லலாம் இப்போ kங்கிறது என்னது k is equal to நம்ம என்ன எழுதிரலாம் வினை வேகம் பை வளைய ப்ரோபேனின் செறிவு அப்படி சொல்லி எழுதலாமா இப்படி வெச்சிட்டோம் இப்போ இந்த வினை வேகம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க வளைய ப்ரோபேனோட அளவு என்ன செஞ்சிருக்கோம் குறைச்சிருக்கோம் ரெண்டுல இருந்து சரி பாதியா குறையும் போது வினை வேகம் என்ன செஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு அடுத்து இந்த அட்டவணையில இருந்து நம்ம என்ன செஞ்சிரலாம் நாம இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம் வினை வேகம் வச்சு நம்ம வினை வேக மாறிலியோட மதிப்பை என்ன செஞ்சிருக்கோம் எழுதி இருக்கோம் இப்போ வினை வேக மாறிலி அப்படினா என்னன்னா அத படிக்கிறதுக்கு நம்ம வந்து நைட்ரிக் ஆக்சைடுடைய ஆக்சிஜனேற்ற வினை நம்ம எடுத்துக்கிடுவோம் NO4னா நைட்ரிக் ஆக்சைடு 2 மோல்கள் நைட்ரிக் ஆக்சைடு 1 மோல் ஆக்சிஜன் கூட வினை புரியும் போது 2 மோல் நைட்ரஜன் டை ஆக்சைடு கிடைக்குது சரி ஆக்சிடேட்டம் அடைந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு கிடைக்குது இதுல வந்து வினைபடு பொருளின் செறிவை மாறிலியா வச்சுட்டு மற்ற ஒரு வினைபடு பொருளின் செறிவை மாறிலியா வச்சுட்டு மற்ற வினைபடு பொருளின் செறிவை என்ன செய்யறோம் மாற்றி அமைக்கும் மாற்றி அமைச்சு சோதனை என்ன செய்யறோம் செய்யறோம் அப்படி செய்யும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன செய்து கிடைக்குது ஒரு இப்போ நைட்ரஜனுடைய செறிவை என்ன செஞ்சிருக்கோம் அப்படியே வச்சிருக்கோம் அடுத்தது என்ன செஞ்சிருக்கோம் செறிவை மாத்திருக்கோம் மாற்றும்போது வினை அந்த வேதி வினையுடைய வினை வேக வேகம் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது வினை வேகம் நமக்கு வினை வேகத்துடைய ஈக்குவேஷன் என்னது கே இன்ட்டு என்ஓ பவர் எம் ஓட்டு பவர் என் இப்போ முதல் சோதனைக்கான வேக விதி இந்த முதல் சோதனைக்குரிய வேக விதியை நம்ம எழுதுவோம் என்ன வரும் கே இன்ட்டு என்ஓ எப்படி வந்திருக்கா இதில் வந்து நமக்கு அந்த மதிப்பு என்னது 19.26 1.3ங்கிறது என்னுடைய செறிவு பவர் எம் 1.1ங்கிறது ஓட்டுடைய செறிவு பவர் என் இதை மாதிரி ரெண்டாவது சோதனைக்கு எழுதுவோம் சரியா வேக வேகத்தை இங்கே எழுதியிருக்கோம் செறிவு எழுதி பவர் எம் என் போட்டிருக்கோம் மூணாவது வினைக்கும் அதே மாதிரி எழுதுவோம் எழுதிட்டு ரெண்டாவது வினையை ஒன்றாவது வினையால் வகுப்போம் இந்த வினையை இதால் என்ன செய்யணும் வகுக்கணும் வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் அதானே இது கேன்சல் ஆயிரும் இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாமா இது வந்து என்ன செய்யும் இது பை இது டூன்னு கிடைக்குது சரியா அப்போ நமக்கு என்னுடைய மதிப்பு 1 அப்படின்னு கிடைக்கும் அதனால இந்த வினை வந்து ஆக்சிஜனை பொறுத்து முதல் வகை வினை அப்படின்னு சொல்கிறோம் ஏன் இந்த 1, 2ல எதை வந்து நம்ம மாறிலியாக வச்சுருக்கோம் ஆக்சிஜனுடைய செறிவை மாற்றிருக்கோம் நைட்ரஜனுடைய நைட்ரிக் ஆக்சைடுடைய செறிவு வந்து
அப்படியே என்ன செஞ்சிருக்கோம் மாத்தாம அப்படியே வச்சிருந்திருக்கோம் அப்போ ஆக்சிஜனை பொறுத்து தான் என்ன செஞ்சிருக்கு இந்த வினையுடைய வேகம் இருக்கு அப்போ n வந்து 1 னு வந்ததனால இது அதோட ஆக்சிஜனை பொறுத்து அதோட வினை வேகம் வந்து என்னது 1 சரி இது வந்து முதல் வகை வினை அப்படினு சொல்றோம் இதே மாதிரி 1வது ஈக்குவேஷனையும் 3வது ஈக்குவேஷனையும் எடுப்போம் இங்க வந்து என்னது மாறிலியா இருக்கு நைட்ரிக் ஆக்சைடுடைய செறிவு வந்து என்ன செஞ்சிருக்கோம் நம்ம மாத்திருக்கோம் அப்போ நமக்கு இங்கே எப்படி கிடைக்குது 4 ஈக்குவல் டு 2.6/1.3m அப்போ m உடைய மதிப்பு 2னு கிடைக்கும் அப்போ இந்த அதே வினைதான் நைட்ரிக் ஆக்சைடுடைய செறிவை பொறுத்து இது வந்து என்னது 2வது வகை வினை அப்படின்னு சொல்கிறோம் சரியா அப்போ வேக விதி வந்து நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும் கே இன்ட்டு என்ஓ பவர் டூ ஓ பவர் ஓ டூ பவர் 1னு எழுதணும் இப்போ ஒட்டுமொத்த வகை ஒட்டுமொத்த வினை வகை என்னது இந்த 2+1 என்ன கிடைக்கும் 3னு கிடைக்கும் சரியா இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் வினை வகை என்ன செய்யணும் கணக்கிடணும் அடுத்தது வினை வேகம் மற்றும் வினை வேக மாறிலி இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்கணும் வினை வேகம்னா என்னது எந்த ஒரு நேரத்திலையும் வினைபடு பொருள் வினை பொருள் வினை விளைபொருளாக மாற்றப்படும் வேகம் தான் என்னது வினை வேகம் அப்படிதானே வினைபடு பொருள் வினை விளைபொருளாக மாற்றப்படும் வேகம் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சு சொல்கிறோம் சொன்னோன்னா அதுதான் என்னது வேகம் வினை வேக மாறிலிங்கிறது என்னது அது ஒரு விகித மாறிலி அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல போகிறோன்னா வினைபடு பொருளின் செறிவில் ஏற்படும் குறைவு அல்லது வினை விளைபொருளுடைய செறிவில் ஏற்படும் அதிகரிப்பு அதை வச்சு தான் என்ன செய்கிறோம் நம்ம வினை வேகத்தை அளந்தறிகிறோம் வினை வேக மாறிலிங்கிறது என்னது ஒரு வினைபடு பொருள் ஒரு வினையில் ஈடுபடுற பொருட்கள் ஒவ்வொரு பொருளுடைய செறிவும் வினைபடு பொருளின் செறிவும் ஒரு மோல் அப்படின்னு ஆகும்போது அந்த தருணத்தில் வினையின் வேகம் வந்து வினை வேக மாறிலிக்கு சமமாகிறது இது வந்து புரியுதா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனை வச்சு சொல்லியிருக்கு இப்போ பாருங்கள் வினை வேக மாறிலிக்கு நம்ம வினை வேகம் ஈக்குவல் டு கே இன்ட்டு இப்படி போட்டிருக்கோம் அப்படிதானே இப்போ இது வந்து வினை வேக மாறிலி இந்த செறிவும் 1 இந்த செறிவும் 1னு ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க அப்போ கே இஸ் ஈக்குவல் டு வினை வேகம் அதைத்தான் என்ன சொல்லியிருக்கு இந்த டிஃபரன்ஸில் கொடுத்துருக்கு ஒரு வினையில் ஈடுபடும் ஒவ்வொரு வினைபடு பொருளின் செறிவும் 1 mol/L உள்ள போது அத்தருணத்தின் வினையின் வேகமானது அவ்வினையின் வினை வேக மாறிலிக்கு சமமாகிறது சரியா அப்புறம் அது அப்புறம் 3வது பாயிண்ட் என்னென்னா ஒரு வினைபடு பொருட்களின் துவக்க செறிவை பொறுத்து என்ன செய்யும் வினை வேகம் இருக்கும் அப்படிதானே இருந்தது எவ்வளவு நம்ம அதிகமாக எடுக்கிறோமோ அதுக்கேற்றப்ப என்ன செய்யும் செறிவு வினை வேகம் வந்து என்ன செய்யும் மாறும் அப்படின்னு பார்ப்போம் இங்கே வந்து என்ன செய்யாது வினைப்படு பொருட்களின் துவக்க செறிவை பொறுத்து அமையாது வினையுடைய வினை வேக மாறிலி வந்து வினைபடு பொருட்களின் துவக்க செறிவை பொறுத்து அமையாது அப்படின்னு சொல்கிறோம் அந்த இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வினை வேகத்துக்கும் வினை வேக மாறிலிக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதை எழுதணும் அடுத்தது மூலக்குறியன் மூலக்குறியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த நம்ம வினைவேகவியல் சோதனை மூலம் ஒரு வேதிவினையுடைய வினைவேகத்தை மட்டும் இல்லாமல் அந்த வினை வந்து எந்த வழிமுறையில் நடைபெறுது அப்படிங்கிறதுக்கும் என்ன செய்யணும் அதுக்கும் வினை வழிமுறையை என்ன செய்யலாம் நம்ம தீர்மானிக்கலாம் ஒவ்வொரு வினை வழிமுறையில் அடங்கியுள்ள ஒவ்வொரு தனித்த படிநிலைக்கு பிறகு என்னது அடிப்படை வினை அடிப்படை வினை என்றால் என்னன்னு கேட்பாங்க ஒரு வினை வழிமுறையில் அடங்கியுள்ள ஒவ்வொரு தனித்த படிநிலைக்கு பிறகு அடிப்படை வினை வினை வழிமுறைனா வேற ஒன்றும் கிடையாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்வோம் சொல்வோம் இப்போ நான் இந்த பக்கம் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா படிநிலை இது வந்து மொத்த வினை இது வந்து என்னது இது வந்து முதல்ல இப்படி மாறுது பிறகு அது வந்து இப்படி மாறுது அப்படின்னு சொல்கிறது சரியா ஒரு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்லணும்னா நம்ம சொல்லுவோம்ல முதல்ல இங்கேருந்து இங்கே போங்க அப்புறம் இதிலேருந்து அப்படி போங்க அப்புறம் அதிலேருந்து இப்படி போங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் அதுதானே வழிமுறை போகிறதுக்குரிய வழி அதே மாதிரி வேதி வினையும் நடக்கும்போது முதல்ல இது இதுவாக மாறுது அதுக்கப்புறம் இது வந்து அதுவாக மாறுது அப்புறம் அது வந்து இப்படி விளைபொருளாக மாறுது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது வினை வழிமுறை அந்த வினை வழிமுறையில் நம்ம எழுதுகிற ஒவ்வொரு தனித்த படிநிலையும் அடிப்படை வினை இப்போ இது ஒரு அடிப்படை வினைனா இது ஒரு அடிப்படை வினை சரியா இதுதான் என்னது அடிப்படை வினைங்கிறது இந்த அடிப்படை ஒரு அடிப்படை வினை வந்து அதோடைய மூலக்கூறியின் அடிப்படையில் என்ன செய்யலாம் வந்து நம்ம அடிப்படை வினையை சொல்லலாம் ஒரு அடிப்படை படிநிலையில்
ஒரு வினையில் ஈடுபடும் வினைபடு பொருளின் மொத்த எண்ணிக்கை அப்படிநிலையின் மூலக்கூறு எண் என வரையறுக்கப்படுகிறது. இப்போ ஒரு அடிப்படை வினை ஒன்று இருக்குது, இந்த இருக்குது, இதில் ஈடுபடும் வினைபடு பொருள்களின் மொத்த எண்ணிக்கை. வினைபடு பொருள் என்னதெல்லாம் ரெண்டு இருக்குது, அப்படி தானே, ரெண்டுமே அதில் அந்த வினையில் ஈடுபட்டுருக்கு. அப்படின்னா இந்த இந்த அடிப்படை வினையுடைய மூலக்கூறு எண் எத்தனை எத்தனை, ரெண்டு. சரியா, இப்படி என்ன செய்யலாம், நம்ம வந்து அந்த வினையை என்ன செஞ்சுக்கலாம், வினையுடைய படிநிலையை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வினையில் நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கோம். இதில் வந்து படிநிலை H2O2 வந்து முதல்ல என்ன செய்யுது, ஐ மைனஸ் ரெண்டையும் பொறுத்து முதல் வகை வினை அப்படின்னு நம்ம சோதனை மூலம் என்ன செஞ்சுருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. H2O2 வந்து சிதைவடைகிற வினையில் ஐ மைனஸ் வந்து இடம்பெறுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த படிநிலையை உள்ளடக்கிய வினைகளை பாருங்கள். இந்த ரெண்டு வினையும் முதல்ல ஐ மைனஸ் வந்து வினை புரியும் போது H2O ஓ ஐ மைனஸும் கிடைக்கும். அடுத்தது H2O2 வந்து ஓ ஐ மைனஸ் கூட வினை புரியும் போது H2O ஐ மைனஸும் தனியாக வந்துடுது, O2 வந்து கிடைக்குது நமக்கு. இந்த ஐ மைனஸ் தான் முதல்ல உள்ளே போட்டது, கடைசியில் என்ன செஞ்சிடும், அது வெளியே வந்துடுறதுனால ஒட்டுமொத்த வினையில் இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒட்டுமொத்த வினைனா ரெண்டையும் கூட்டணும், ரெண்டு H2O2. அப்புறம் இங்கே தான் நம்ம இதை கேன்சல் பண்ணிட்டோம்ல, அதனால் வேறு வினை படுபொருள் கிடையாது. வினை விளைபொருளில் இந்த H2O, இந்த இது கேன்சல் ஆயிட்டு, இங்கே இது கேன்சல் ஆயிட்டு, அப்போ இங்கே O2. சரியா, இந்த ரெண்டு வினைகளும் அடிப்படை வினைன்னு சொல்லுவோம். படிநிலை ஒன்று படிநிலை ரெண்டில் உள்ள வினைக்கு சமன்பாட்டை ரெண்டு சேர்க்கும்போது நமக்கு ஒட்டுமொத்த வினை கிடைச்சிருது. படிநிலை ஒன்றில் வந்து H2O2 ஐ மைனஸ் இந்த ரெண்டு வினைபடு பொருட்கள் இடம்பெறுறதுனால அந்த நிலையை, அந்த படிநிலையை தான் நம்ம வினை வேகத்தினை தீர்மானிக்கும் படி அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அப்புறம் அந்த ஒட்டுமொத்த வினையை பார்த்திங்கன்னா இது வந்து என்னது, ஒரு இருமூலக்கூறு வினை, மூலக்கூறு எண் வந்து ரெண்டு. அதனால் அதோடைய அந்த வினையை வந்து என்ன சொல்கிறோம், இருமூலக்கூறு வினை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஒரு முக்கியமான க்வெஸ்சன் ஒன்று பார்க்க போகிறோம், வினை வகைக்கும் மூலக்கூறு எண்ணுக்கும் உள்ள வேறுபாடு. வினை வகைனா என்ன, மூலக்கூறு எண்ணுனா என்ன, அதுதான் ஃபஸ்ட்டு வேறுபாடு. வினை வகைனா என்னது, சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வேக விதியில் இடம்பெற்றுள்ள செறிவு உறுப்புகளின் அடுக்குகளின் கூடுதல், அதான் என்னது வினை வகை. ஒரு வினை வகைக்குரிய நம்ம வேக விதி எழுதுவோம்ல, வேக விதி எழுதும்போது வலது பக்கம் அந்த செறிவு உறுப்புகளின் அடுக்கு, நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதுக்கு மேலே அடுக்குகள் எழுதியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த அடுக்குகளின் கூடுதல் தான் என்னது வினை வகை, நம்ம அதை ஏற்கனவே பார்த்தோம். அப்புறம் ஒரு அடிப்படை வினையில் இடம்பெறும் வினைபடு மூலக்கூறுகளின் மொத்த எண்ணிக்கை தான் என்னது, மூலக்கூறு எண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த இந்த டெஃபினிஷனை எழுதிட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆகிட்டு. அடுத்தது வினை வகை வந்து எப்படி இருக்கலாம், பூஜ்யமாக இருக்கலாம், பின்னமாக இருக்கலாம், மொழி எண்ணாக இருக்கலாம். ஆனால் மூலக்கூறு எண் வந்து எப்போவுமே மொழி எண் மதிப்பாக தான் இருக்கும். ஏன்னா மூலக்கூறு வந்து எப்போவுமே எப்படி அது எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மொழி எண்ணாக தான் இருக்க முடியுமே தவிர பூஜ்யமாகவோ பின்ன எண்ணாகவோ என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்புறம் ஒட்டுமொத்த வினைக்கும் என்ன செய்கிறோம், நம்ம வினை வகை வந்து சொல்கிறோம். வினை வகை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த வினைக்கும் உள்ளது. ஆனால் மூலக்கூறு எண் எப்படி அந்த வினை வழிமுறையில் இருக்கிற ஒவ்வொரு படிநிலைக்கும் என்ன செய்வோம், நம்ம மூலக்கூறு எண் சொல்லுவோம். சரி, இது மூணாவது பாயிண்ட். அடுத்தது இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம என்ன செஞ்சுக்கணும், நல்லா தரவாக படிச்சுக்கணும், அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சன் இது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எடுத்துக்காட்டு, நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஆக்சிஜனேற்றம் அடைகிற வினையை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதில் வந்து இந்த செறிவுகள், முதல் க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்கு, இந்த செறிவுகளை வச்சு மூணு வினைப்பொருட்களின் செறிவு அடிப்பு செறிவுகளில் ஏற்படும் மாறுபாடுகளின் அடிப்படையில் வினை வேகத்தை குறிப்பிடுக. ஏற்கனவே சொன்னேன்ல வினை வேகம் வந்து எப்படி எழுதணும், இதை வச்சுக்கிட்டோன்னா என்ன செய்யணும், இது 2 இருக்கு, அப்போ இது 1/2 NOவின் செறிவு DNO/DT இருக்கா. மாதிரி இங்கே என்ன எழுதணும், இங்கே நம்பரே இல்லை, அப்போ வெறும் மைனஸை போட்டுட்டு DO2வின் செறிவு DT. இதுக்கு எப்படி எழுதணும், 1/2 இங்கே மைனஸ் போடக்கூடாது, 1/2 NO2வின் செறிவு DNO2 செறிவு DTன்னு வரும். சரியா, அடுத்தது என்ன சொல்லியிருக்கு, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் O2வின் செறிவு 0.2 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் என்ற அளவில் குறைகிறது எனில் அந்நேரத்தில் NO2வின் செறிவு எந்த விகிதத்தில் அதிகரிக்கும்.
இப்போ பாருங்க இந்த சம் எதை எடுத்துக்கணும் நம்ம O2-வையும் NO2-வையும் கட்டிருக்கு அப்போ இதையும் இதையும் நெச்சிச்சுக்கிட்டோம் இதை அப்படியே எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு NO2 உடைய செறிவுதானே எவ்வளவு எப்படி மாறும்னு கேட்டிருக்கு அப்போ இதை எடுத்துக்கோ இந்த இந்த இதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 2-வை நெச்சிச்சிருக்கோம் இந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம் அப்போ 2 இன்ட்டு மைனஸ் டி ஓ டூ பை டிடி இந்த ஓ2க்கு பதிலாக என்ன போடணும் இங்கே கொடுத்துருக்கு 0.2 ஓட்டுவின் சரி வந்து 0.2 கொடுத்துருக்கு அதை நம்ம எழுதுவோம் இப்போ 2 × 0.2 என்ன வரும் 0.4 மோல் பர் லிட்டர் புரியுதா இந்த மாதிரி கணக்குகள்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் செய்யலாம் அடுத்தது ஒரு தன் மதிப்பீடு கொடுத்துருக்கு தன் மதிப்பீட்டில் பின்வரும் வினைகளின் அடிப்படையாக கொண்டு அவ்வினைகளுக்கான வினை வேகத்தினை குறிப்பிடும் சமன்பாடு வினை வேகத்தினை குறிப்பிடும் சமன்பாடு நம்ம ஈஸியாக எழுதிடலாம் நீங்கள் எல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா புக் இருக்குல்ல புக்கில் பேஜ் நம்பர் 235 இருக்குது 235 இருக்கிற அந்த தன் மதிப்பீட்டுக்கு நீங்களே என்ன செஞ்சிடலாம் செஞ்சு பார்த்துக்கலாம் அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு எடுத்துக்காட்டு 2 தன் மதிப்பீடு 2வது குவெஸ்டினா ஆ இந்த இதெல்லாம் நம்ம புக்கில் இருக்குது சரியா ஏற்கனவே நம்ம இதில் செறிவுகள் கொடுத்துருக்கா இந்த செறிவின் மதிப்பு இப்போ ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டு 2வது எடுத்துக்காட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி செய்யணும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா புக்கில் இருக்குது அது அதே பேஜ் நம்பரில் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வினைபடு பொருளின் வேகத்தை பொறுத்து பின்வரும் வினைகள் ஒவ்வொரு வினைபடு பொருட்களை பொறுத்து வினை வேகங்களை குறிப்பிடுக வினையின் ஒட்டுமொத்த வினை வகையை கண்டறியன்னு கொடுத்துருக்கு ஏ வந்து என்னது இந்த வினையில் சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வினை வேக விதி இதுதான் சரியா அப்போ நம்ம என்ன கேட்டிருக்கு ஒவ்வொரு வினைபடு பொருளை பொறுத்து வினை வேகங்களை ஒப்பிடு அப்போ பிஆர் மைனஸை பொறுத்து முதல் வகை வினை மேலும் BrO3- பொறுத்து 2வது வகை வினை எனவே வினையின் ஒட்டுமொத்த வினை வகை என்ன வருது BrO3- வந்து இது 1 அடுத்தது 1 BrO3- பொறுத்து அது முதல் வகை வினை இதில் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குமா முதல் வகை வினை H+ பொறுத்து 2வது வகை வினை அப்போ 1+1+2 என்ன வரும் நமக்கு ஆன்சர் 4 கிடைக்கும் என்ன அடுத்தது அசிட்டால்டிகைட் இந்த வினைக்கு இது அசிட்டால்டிகைட் CH3CH2ங்கிறது அசிட்டால்டிகைட் இது மீத்தேன் இது கார்பன் மோனாக்சைடு சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வினை வேக விதி வந்து இது அப்போ ஒட்டுமொத்த வினையின் மதிப்பு என்னது அதே 3/2 தான் அந்த 1 தானே இருக்குது அப்போ 3/2 தான் எதையும் கூட்ட ஒன்றும் முடியாது அப்போ 3/2 தான் என்னது அதுக்குரிய ஆன்சர் அடுத்தது புக்கில் அடுத்து தன் மதிப்பீடு 2 இருக்குது அந்த தன் மதிப்பீடுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க செஞ்சு பாருங்கள் இந்த வினை துவக்க செறிவதை பொறுத்து தான் என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க அடுத்தது தொகைப்படுத்தப்பட்ட வினை வேக சமன்பாடுகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூம்மா